வணக்கம். யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர், யானும் நீயும் எவ்வழி அரிதும் செம்புளம் பெயல் நீர் போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே. இது நண்பர்கள் அனைவரும் தமிழ் உலகம் பலமுறை கேட்ட அறிந்த ஒரு பாடல் என்று தான் சொல்ல வேண்டும். மிக சிறப்பு வாய்ந்த ஒரு பாடல், காதலை மிகச்சிறப்பாக சொல்லிய ஒரு பாடல். பல திரைப்படங்களில் இந்த பாடல் வரி அப்படியே இடம்பெற்றிருக்கிறது. பல திரைப்பட பாடல்களில் இதில் உள்ள சில வரிகளை எடுத்து பயன்படுத்தியிருக்கிறார்கள். அந்த அளவிற்கு மிகவும் சிறப்பான, தமிழர்களால் போற்றப்பட்ட ஒரு அழகான ஒரு இலக்கிய பாடல் இது. இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், தலைவனும் தலைவியும் சந்தித்து கொள்கிறார்கள். அப்பொழுது தலைவன் நம்மை விட்டு பிரிந்து விடுவானோ என்ற ஒரு சின்ன சந்தேகம், ஒரு பயம், ஒரு அச்சம் தலைவிக்கு உள்ளத்தில் வந்திருக்கிறது. அதை குறிப்பால் உணர்ந்து கொண்ட தலைவன் தன் தலைவியை, தன் காதலியை தேற்றும்படியாகவும் அவளுக்கு நம்பிக்கை தரும்படியாகவும் ஒரு பாடல் பாடுகிறான். அதுதான் யாயும் ஞாயும் யாராகியரோ எந்தையும் நுந்தையும் எம்முறை கேளிர் என்று தொடங்குகின்ற இந்த பாடல். இதன் பொருள் என்னவென்றால், யாயும் ஞாயும் என்றால் என் தாயும் உன் தாயும், எந்தையும் நுந்தையும் என்றால் என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும், யானும் நீயும் என்றால் இது நமக்கு அனைவருக்கும் தெரிந்த பொருள், நானும் நீயும். இது முக்கியமான வார்த்தைகள் உள்ள பொருள். அதற்கு அடுத்ததாக அடுத்தடுத்த வரிகள் வரும். ஒட்டுமொத்த இந்த பாடலின் பொருள் என்னவென்றால், என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் உறவுக்காரர்கள் அல்ல, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த வகையிலும் உறவுக்காரர்கள் அல்ல, ஏன் நானும் நீயும் கூட அதிகமாக இதற்கு முன்பு பார்த்தோ பழகியோ அறிந்தவர்கள் அல்ல, ஆனால் நமக்குள் தான் இந்த காதல் உருவாகி இருக்கிறது. ஆனால் இந்த காதல் நீ நினைப்பதை போல நான் உன்னை விட்டு நீங்கி விட மாட்டேன், ஏனென்றால் இந்த காதல் எப்படிப்பட்டது தெரியுமா என்று அவர் சொல்லுகின்ற அடுத்த வரி மிக முக்கியமான வரி. இந்த காதல் எப்படிப்பட்டதென்றால், செம்புளத்தில் விழுந்த மழை நீர் போல. செம்புளம் என்றால் செம்மண் செம்மண் பூமி. இந்த செம்மண் பூமியில், செம்மண் பகுதியில் விழுந்த மழை நீர் எப்படி அந்த மண்ணோடு கலந்து, அந்த நிறத்தோடும் அந்த மண்ணோடும் பிரிக்க முடியாத அளவிற்கு கலந்து விடுகிறதோ, ஒன்றுபட்டு விடுகிறதோ, அதை போல அன்புடை நெஞ்சம் தாம் கலந்தனவே, காதல் கொண்ட நமது நெஞ்சங்கள் ஒன்றோடு ஒன்று கலந்து விட்டது, நீ வருத்தப்படாதே, நாம் உன்னை பிரிய மாட்டேன் என்று தன் தலைவியை தேற்றும்படியாகவும் தன் தலைவிக்கு நம்பிக்கை கொடுக்கும்படியாகவும் அமைந்திருக்கின்ற பாடல். எட்டு தொகை நூலில் இரண்டாவது நூலாக இருக்கின்ற குறுந்தொகையில் அமைந்திருக்கின்ற 40வது பாடல். இந்த குறுந்தொகையை பற்றிய அறிமுகம்தான் இன்றைய நமது நிகழ்வில் இடம்பெறவிருக்கிறது. குறுந்தொகை எட்டு தொகை நூலில் உள்ள இரண்டாவது நூல். எட்டு தொகையில் உள்ள அனைத்து நூல்களைப் போல குறுந்தொகையும் பல்வேறு காலச்சூழல்களில் பல்வேறு புலவர்களால் பாடப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் குறுந்தொகையும். இதில் பல புலவர்கள் பாடியிருக்கிறார்கள். 200க்கும் மேற்பட்ட புலவர்கள் குறுந்தொகையில் உள்ள 400 பாடல்களை பாடியிருக்கிறார்கள். நற்றிணையில் எப்படி 400 பாடல்கள் இருக்கிறதோ அதே போலதான் குறுந்தொகையிலும் 400 பாடல்கள் இருக்கின்றன. இதில் ஏன் குறுந்தொகை என்ற ஒரு பெயர் இருக்கிறது என்று நாம் யோசித்தால், அதற்கு என்ன விளக்கம் என்றால், இதில் அந்த பெயரிலே உள்ளது போல குறுந்தொகை, இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்கள் எல்லாம் குறைந்த அடிகளை கொண்ட பாடல்களாக இருக்கிறது. குறைந்தபட்சம் 4 வரிகள், 4 அடிகளிலிருந்து 8 அடிகள், அவ்வளவுதான் இந்த குறுந்தொகையில் இடம்பெற்றுள்ள பாடல்களின் அடிகளின் எண்ணிக்கை. அதனால் அப்படி குறைவான அடிகளை கொண்டிருக்கின்ற பாடல்களை எல்லாம் தொகுத்து, அந்த 400 பாடல்களை தொகுத்து வைத்திருக்கின்ற ஒரு இலக்கிய நூல், ஒரு எட்டு தொகையில் வருகின்ற ஒரு நூலிற்கு பெயர் குறுந்தொகை என்று சொல்லுகிறார்கள். இப்படி இந்த குறுந்தொகையை, இந்த 400 பாடல்களை தொகுக்கும் முக்கியமான ஒரு ஆகச்சிறந்த போற்றுதலுக்குரிய அந்த பணியை செய்தவர் பூரிக்கோ என்ற ஒருவர். பூரிக்கோ என்றவர் தான் இந்த குறுந்தொகையை தொகுத்தவர். அவர் தொகுப்பதற்கு ஆதரவு தந்த ஒரு முக்கியமான நபர். யார் ஆதரவு தந்தார்கள், யார் தொகுப்பித்தவர் என்ற செய்தி நமக்கு வரலாற்றில் கிடைக்கவில்லை. தொகுத்தவர் பெயர் மட்டும்தான் பூரிக்கோ என்று வரலாற்று சான்றுகள் சொல்லுகின்றன. தொகுப்பித்தவர் யார் என்ற செய்திகள் நமக்கு கிடைக்கவில்லை. இப்படியாக இந்த 400 பாடல்களை கொண்டிருக்கின்ற இந்த குறுந்தொகை ஒரு அகத்திணை பாடல், அகத்திணை நூல். நற்றினை எப்படி அகத்திணை நூல் என்று நாம் சொன்னோமோ, அதே போலவே இந்த குறுந்தொகையும் அகத்திணை நூல்.
முழுக்க முழுக்க காதலை பற்றி அதிகம் பேசுகின்ற ஒரு நூல். காதல் தலைவன் தலைவி, தலைவியோட தோழி, அதற்கடுத்து அவர்களுடைய நற்றாய், இவர்களுக்கு நடுவில் நடக்கின்ற உரையாடல்களை பாடல்களாக சேர்த்திருப்பதுதான், தொகுத்திருப்பதுதான் இந்த குறுந்தொகை என்ற அகச்சிறந்த நூல். இந்த குறுந்தொகையில் உள்ள பல பாடல்கள் மிக முக்கியமான பாடல்கள். அனைத்து பாடல்களுமே ஆச்சரியமான செய்திகளை தனக்குள் வைத்திருக்கக்கூடிய பாடல்கள். இந்த 400 பாடல்களை 200க்கு மேற்பட்ட புலவர்கள் பாடியிருக்கிறார்கள் என்று சொன்னேன். அதை போலவே இந்த நூலிலும் பெயர் தெரியாத, யார் இந்த பாடல்களெல்லாம் இயற்றினார்கள் என்ற தகவல்கள் கிடைக்காத பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அதாவது நற்றினை மட்டுமல்ல, எட்டு தொகையில் உள்ள பல நூல்களிலும், எட்டு தொகையில் உள்ள எட்டு நூல்களிலுமே யார் இந்த பாடலை எழுதினார் என்று தெரியாத பல பாடல்களும் இடம்பெற்றிருக்கின்றன. அப்படி குறுந்தொகையிலும் பாடல்கள் இடம்பெற்றிருக்கின்றன. நான் தொடக்கத்தில் ஒரு பாடலை பாடினேன் அல்லவா, யாயும் யாயும் யாராகியரோ என்று தொடங்குகின்ற அந்த பாடல். அந்த பாடலை யார் எழுதினார் என்று நாம் தேடி பார்த்தால் செம்புள பெயல் நீரார் என்று ஒரு பெயர் இருக்கும். யார் அந்த செம்புள பெயல் நீரார் என்று நாம் தேடி பார்த்தார், அப்படி ஒருவர் கிடையாது. அந்த பாடலை, அந்த அழகு நிறைந்த பாடலை, அந்த சிறந்த பாடலை எழுதியவர் பெயர் கிடைக்காததால் நமது தமிழ் அறிஞர்கள் மிகச்சிறந்த அந்த பாடல், மிகச்சிறந்த பாடல், அந்த பாடலில் மிகச்சிறந்த ஒரு வரி என்றால் செம்புள பெயல் நீர் என்ற அந்த ஒரு வரி. இருவரும் ஒன்று சேர்ந்து விட்டார்கள், அவர்களை பிரிக்கவே முடியாது என்று சொல்லுவதற்கு, நான் உன்னை சேர்ந்து விட்டேன், நம்மை பிரிக்கவே முடியாது என்று சொல்வதற்கு ஆகச்சிறந்த ஒரு ஓமையாக செம்புளத்தில் செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீர் போல என்று சொல்லக்கூடிய அந்த ஓமை சிறந்த வார்த்தையாக இருப்பதால் அந்த செம்புள பெயல் நீரார் என்ற அந்த வார்த்தையை அப்படியே எடுத்து பயன்படுத்தி அதுதான் அந்த அவர்தான் அதை எழுதினார்கள் என்று ஒரு பெயர் கொடுத்திருக்கிறார்கள் நமது தமிழ் அறிஞர்கள். அதை போல பல பெயர்களை ஒவ்வொரு பாடல் எந்தெந்த பாடல்களிலெல்லாம் எந்த பாடல்களையெல்லாம் இயற்றியவர் பெயர் தெரியவில்லையோ அவர்களின் பெயர்களை எல்லாம் எப்படி அமைத்திருக்கிறார்கள் என்றால் அந்த பாடலில் உள்ள சிறந்த வரி, சிறந்த ஓமை அதில் எடுத்து இந்த பாடலை பாடியவர் இவர், உதாரணத்திற்கு இந்த பாடலை பாடிய இந்த முதலில் நான் சொன்ன இந்த பாடலை பாடியவர் செம்புள பெயல் நீரார், இன்னும் சில பாடல்களை பாடியவர் பெயரெல்லாம் சொல்லியிருக்கிறார்கள், அணிலாடும் முன்றிலார், இது போன்ற பல பெயர்களை ஓமைகளை வைத்து அந்த பாடல்களில் பாடியவர்களின் அந்த சிறப்பான வரியை வைத்து அவர்களுக்கு ஒரு பெயரை நமது தமிழ் அறிஞர்கள் அமைத்திருக்கிறார்கள். இது போன்ற மிக முக்கியமான செயல்கள், நாம் அந்த செயல்களையெல்லாம் செய்ததன் மூலமாக அந்த சங்க இலக்கியம் என்ற வரலாற்று ஆவணம் நமக்கெல்லாம் கிடைத்திருக்கிறது. இந்த குறுந்தொகையில் உள்ள 400 பாடல்களுமே காதலை அதிகம் போற்றி இருந்தாலும் கூட அந்த காதலின் வழியாக நமக்கு பல செய்திகளை நமது சங்க இலக்கியம் சொல்லியிருக்கிறது என்றுதான் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அவ்வளவு சிறந்த செய்திகள், அவ்வளவு அரசியல் நிறைந்த செய்திகள், வாழ்வியல் சிந்தனை செய்திகள் என பல செய்திகள் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால் இன்று நான் சொன்ன, இன்று நான் தொடங்கிய அந்த பாடலே நமக்கெல்லாம் மிக முக்கியமான ஒரு அரசியலை சொல்லுகின்ற ஒரு பாடலாக இருப்பதாக நான் பார்க்கிறேன். பல சூழல்களிலும் காதலை தவறாக குச்சப்படுத்தக்கூடிய சூழல் அரசியல் களத்தில் தற்பொழுதும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கிறது. இவன் மதமாற்றுவதற்காக காதல் செய்கிறான், இவன் சாதி மாறி காதல் செய்து பொருளாதாரத்தை கொள்ளையடிப்பதற்காக காதல் செய்கிறான், இவன் எங்களை ஏமாற்றுவதற்காக காதல் செய்கிறான், இவன் இந்த மதத்திலிருந்து இந்த மதத்தை மாற்றுவதற்காக எங்கள் பெண்களை கவர்கிறார்கள், இதையெல்லாம் ஒரு நாடகத்தனமான காதல் என்று அரசியல் களத்தில் காதலை கொச்சைப்படுத்துகிற வேலையும் தற்பொழுது நடந்து கொண்டுதான் இருக்கிறது. அவர்கள் சொல்லுவது என்னவென்றால் இவர்கள் யார் என்றே தெரியவில்லை, இவனை நான் முன்னே பின்ன பார்த்ததே இல்லை, திடீரென்று வந்து எங்கள் பிள்ளைகளிடம் காதலை சொல்லி அவர்களின் மனதை மாற்றி மதமாற்றி விடுகிறார்கள், பொருளாதாரத்தை கொள்ளையடிக்க முயற்சிக்கிறார்கள், இது போன்ற குற்றச்சாட்டுகளை காதலை அடிப்படையாக வைத்து அரசியல் களத்தில் தற்பொழுது பலரும் பேசி கொண்டிருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கெல்லாம் பதில் சொல்வதுதான் நான் முதலில் தொடங்கிய ஒரு பாடல். அந்த பாடலில் தலைவன் என்ன சொல்லுகிறான், என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் உறவுக்காரர்கள் இல்லை, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் எந்த விதத்திலும் உறவுக்காரர்கள் இல்லை, ஏன் நானே உன்னை இதற்கு முன்பாக அதிகம் பார்த்ததில்லை, திடீரென்று தான் பார்த்தோம், நமக்குள் தான் இந்த காதல் வந்தது, இருந்தாலும் நான் இந்த செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீரை போல நான் உன்னை பிரியாமல் ஒன்றோடொன்று கலந்திருக்கிறேன், நான் உன்னை பிரிய மாட்டேன் என்று சொல்லுகிறான். அந்த செம்மண் நிலத்தில் விழுந்த மழைநீர் போல என்று சொல்வதற்கு முன்பு இருக்கின்ற அந்த 3 வரிகள் தான் மிக முக்கியமான வரி. தற்பொழுது காதலை வைத்து காதலை கொச்சைப்படுத்துகின்ற
பலருக்கும் சொல்லக்கூடிய வரி. எப்படி சொல்லுகிறார், யார் என்றே தெரியாது, என்னுடைய தாயும் உன்னுடைய தாயும் உறவுக்காரர்கள் அல்ல, என்னுடைய தந்தையும் உன்னுடைய தந்தையும் உறவுக்காரர்கள் அல்ல, நீயும் நானும் கூட முன்பு அதிகமாக பார்த்து கொண்டவர்கள் அல்ல, ஆனால் நமக்குள் தான் காதல் வந்திருக்கிறது. இது எப்போது சொல்கிறார், 3000 ஆண்டுகளுக்கு முன்பு குறுந்தொகையில் சேர்த்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நிகழ்ந்த ஒரு காவியத்தை, ஒரு காதல் காவியத்தை. காதல் என்பது எப்படி வரும், அதற்கு அறிமுகமெல்லாம், பெரிய நீண்ட நெடிய அறிமுகமெல்லாம் தேவையில்லை, அது ஒரு உணர்வு, அது அப்படித்தான் இயற்கையாகத்தான் வரும் என்பதை நமது சங்க தமிழர்கள் உணர்ந்து அதை கவிதைகளாக்கி அதை போற்றி குறுந்தொகை நூலில் பதிவு செய்திருக்கிறார்கள். இது போன்ற செய்திகளெல்லாம் நாம் எடுத்து அரசியல் களத்தில், தற்பொழுது இருக்கின்ற சமூக களத்தில் காதல் என்பது இதுதான் என்ற செய்திகளை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். இதற்கெல்லாம் நமக்கு பதில் சொல்வதற்காக சங்க இலக்கியத்தையும் நாம் படிக்க வேண்டும். வெறும் இருப்பிடம் சார்ந்தும், வாழ்விடம் சார்ந்தும், உணவு சார்ந்தும், பல சூழல்கள் சார்ந்தும் மட்டுமே நாம் சங்க இலக்கிய தகவல்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது அல்ல. அப்பொழுது நடந்த அரசியலையும், அப்பொழுது இருந்த சமூக சூழலையும் நாம் எடுத்து தற்பொழுதைய காலத்தில் தேவைப்பட்டால் பேசுவதற்கும் நமக்கு பல பாடங்களை நமது சங்க இலக்கியங்கள் தங்களின் பாடல்களின் வாயிலாக கற்றுக் கொடுக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு பாடல் தான் நான் இப்பொழுது பாடிய அந்த குறுந்தொகையில் வருகின்ற 40வது பாடல். இது 40வது வருகின்ற ஒரு சின்ன பாடல் மட்டும்தான், மற்றபடி 400 பாடல்கள் இந்த குறுந்தொகையில் இருக்கிறது. அனைத்து பாடல்களுமே பல செய்திகளை, பல அழகியான காதலை போற்றியக்கூடிய செய்திகளை உள்ளடக்கிய பாடல்களாக இருக்கிறது. அவையெல்லாம் நிச்சயம் நாம் படிக்க வேண்டும். அது படிக்கின்ற பொழுது பல செய்திகளை நமக்கு தரும். அடுத்த பதிவில் 500 வருகிறேன். வணக்கம்.